அல்ஃபா கிரேஸ் ஏஜி சர்ச் பிரசன்ஸ் லிவிங் வேர்ட் ஜீசஸ் ஜீவ வார்த்தை இயேசு. இந்த எலியா விட்ட வருவோம். எலியா கீலேயாத்தை சேர்ந்தவன், திஸ்பியன். கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயில் இருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க, கவனமாக கவனிங்க. இப்போ தேசம் முழுதும் மழை பெய்யல, அப்போ எலியாவுக்கும் என்ன பெய்யாது சொல்லுங்க? அப்போ தண்ணி எலியாவுக்கும் கிடைக்காது, அப்படி தானே? ஆனால் இவன் வந்து எனக்கு தண்ணி கிடைக்காத மழை பெய்யாதுன்னு சொல்லி இவன் யோசிக்கல. யாருடைய வார்த்தையை பேசிட்டான்? நல்லா கவனமாக கவனிங்க, வார்த்தை பேசிட்டான். தேவனுடைய வார்த்தையை பேசின எலியா தேவன் டேக் கேர் பண்ணிக்கிட்டார். மூணாம் வசன வாசித்தீங்கன்னா எலியாவை கூப்பிட்டார், எலியா நீ சொல்லிட்டப்போ மழை வராதுன்னு, நீ என்ன வராது, மழை வராது, ஆனால் நான் உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன், நீ வா. வாசிங்க சீக்கிரம், இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு வேகமா வாசிங்க. நோக்கி கீழ்திசை நோக்கி வா, யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரீத் ஆற்று. என்ன எங்க வா? கேரீத் ஆற்று. என்ன ஆறு? நம்ம ஊர்ல பால் ஆறுபாங்க, அதுல பால் எல்லாம் எடுக்க முடியாது, தண்ணி தான் போகும். தண்ணி கொஞ்சம் பால் மாதிரி தெரியும், அவ்வளவுதான். கேரி தாறு. அப்போ எலியா வந்து மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு, தைரியமா பேசிட்டாரு, ஆனா அவர் எனக்கு தண்ணி கிடைக்குமான்னு அவர் பயப்படல. எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தை தைரியமா பேச ரெடியா இருக்கீங்க? அல்லேலூயா. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, உன்ன கத்தர் வைத்து வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசுங்க. அவன் கோழி மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பான், அதை பொறிச்சு கொடுங்க. ஆனா நீ பேசு, யாருடைய ஆத்தை பேசு. கைய நல்ல வைத்து, ஆண்டவரே கேரி தாத்தங்கரைக்கு எலியாவை கொண்டு போனவரே, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் உங்களை வழி நடத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவார். திடீர்னு உங்க வீட்டை மாத்த சொல்றாரு, கம்பெனியை மாத்த சொல்றாரு, கடையை திடீர்னு நைட்டு அடைச்சிருன்றாரு, இன்னைக்கு மட்டும் லீவ் போடுன்னு சொல்லுவார். இதெல்லாம் எதுக்கு சொல்லுவார்னா, உங்களையும் என்னை கர்த்தர் பாதுகாக்கதான். புரிஞ்சாக மட்டும் கை தட்டி, ஆண்டவரே பஞ்சம் வருதுன்னா எலியாவை கேரித்து கொண்டு போனீரு, என்னை கொண்டு போகிற வழிகளுக்காக மக்கு தோத்திரம். இப்ப நான் உங்ககிட்ட பேசட்டுமா? இப்ப கேரி தாத்தங்கரைக்கு போனா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எலியை பார்க்க முடியுமா? ஆகா பிரஜாவை பார்க்க முடியுமா? ஒன்னையும் பார்க்க முடியாது. உங்களை கொண்டு விட்டா எப்படி இருக்கும்ல? எனக்கு செல்போன் வேணும்பீங்க, அதை கொடுத்துட்டு என்னை கொண்டு போடும்பீங்க இல்லை? இந்த மாதிரிலாம் ஒன்று ஆண்டவர் வந்து நம்மளை செப்பரேட் பண்ண விரும்புகிறார். கவனிங்க, கேரித் என்ற வார்த்தை எபிரேய பதத்தில் ஐசோலேஷன் அப்படின்னு பேர். அந்த கேரித் அர்த்தம் என்னது அப்படின்னா தனிமை. எல்லாம் சொல்லுங்க, என்ன மை சொல்லுங்க? அந்த மைய எத்தனை பேர் தேவனோடு தனிமையில் இருக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. ஏற்கனவே இந்த எலியா சொல்லியிருக்காரு பாருங்க, 17:1 வாசித்தீங்கன்னா, நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக வாசிங்க. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ அவர் டியூட்டி என்ன டியூட்டி தான், யாருக்கு முன்னாடி நிற்கிறதா? அப்போ உங்களுக்கு என்ன, எப்படி ஆராதிக்கிறது உங்க டியூட்டி தானா? ஆலயத்துக்குறது உங்க வேலை தானா? சலிச்சு கட்டுறீங்களே, எப்பப்பா ஆலயத்து மணியோட ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சாப்பா, 8 மணிக்கு ஓடணுமே, பாஸ்வேர பார்த்துக்கிட்டே இருப்பாரு, 7:30 போகணுமே. இஸ் இட் ஒரியிங் யூ? இஸ் இட் ட்ரபிளிங் யூ? இட் இஸ் யுவர் டியூட்டி. தேவனோடு இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். எலியா சொல்லுகிறான், நான் யாரு? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன். எல்லாம் சேர்ந்த சத்தம் சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான். நீங்க சொல்லுங்க, நம்ம கல்பாக்க ஏஜி சபையில ஆராதிக்கிறவன் நான். எலியா சொல்றான், நான் யாரு தெரியுமா? எங்க இருக்கிறவன் நான்? தேவனுக்கு முன்பதாக. எத்தனை பேர் இந்த இந்த டிகிரி வேணும்? எத்தனை பேர் இந்த டிகிரி ஆசையாக இருக்குது? தேவனுக்கு முன்னால் நிற்கிறவன் நான், கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். தேவனுக்கு அதை கொஞ்சம் வாசிங்க. லூக்கா கொஞ்சம் எடுங்க, 19:19 கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இந்த தேவனுக்கு முன்னால் யார் நிற்பா? எல்லாரும் நிற்க முடியுமா? அப்போ எலியாவுக்கு இந்த ஒரு ப்ரிவிலேஜ் கிடைச்சதில்லை. அதுங்க என்ன இருக்கு பாருங்க, நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நான். உங்க பேரை போட்டு நீங்களே வாசித்து பாருங்களேன், உங்களை பத்தி என்ன டிசிக்னேஷன், என்ன உங்களை பத்தி யாராவது சொன்னா, இவன் எப்ப பாரு ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடக்கா, இவன் பாரு எப்ப பாட்டு ஜபம் ஜபங்க அப்படி சொல்றாங்களா?
இவனை எங்கே பார்த்தாலும் டீ கடையில் பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம், சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆள் கூட போகிறான், இங்கே போகிறான். என்ன சொல்கிறாங்க நம்மளை பற்றி சொல்லுங்கள். யாருக்கு முன்னால் நிற்கிறேன் நான்? எத்தனை பேர் அந்த டிகிரி வேணும்னு விரும்புகிறீங்க? ஆண்டவர் என்னை பார்த்து எல்லாம் சொல்லுவேன், அங்கே எங்கே நிற்கிறவன்? அப்போ தேவனுக்கு முன்னால் எல்லோரும் நிற்க முடியுமா? முடியாது. அந்த லூக்கா 1:19 யார் நிற்கிறா? காபிரியேல். அந்த லெவலுக்கு யார் இருக்கிறா? எலியா. எத்தனை பேர் அந்த நல்ல லெவலுக்கு போகணும்னு விரும்புகிறா? கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே கையை அப்படி உயர்த்துங்க பார்க்கலாம், கீழேருந்து அப்படி இந்த மேலே போகிற அந்த அனுபவம், கை அப்படி உயர்த்து, கையை அசைங்க, மேலே மேலே தூக்குங்க. ஷப்கார பாலாபா அந்நிய பாசைகளை பேசிய லைஃபு, இந்த கீழே பார்க்குற இந்த பந்தியை போல மிருகங்களை போல அல்லப்பா, உயர நோக்கி பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் வந்து ஆதியாகமத்தில் மிருகங்களை படைத்தார், மனிதனையும் படைத்தார். மிருகத்தை படைக்கும்போது தலையை வளைச்சி எங்கே விட்டுட்டார்? கீழே விட்டுட்டார். நம்மளை படைக்கும்போது ஏ கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு தான் எங்கே பார்க்க எல்லாம் கைவீதி. ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பேன், மாமறு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். கொஞ்சம் கையையாவது வைத்து வானத்துக்கு நேரம் கொஞ்சம் தலையை தூக்குங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்மை ஆண்டவர் வித்தியாசமாக படைச்சிருக்கிறார். சோத்திரம் பண்ணுங்க. ஷப்கா பாரா பாலா. எங்களை படைத்தது உண்மை நோக்கி பார்க்க, உம்மோடு கனெக்ட் பண்ணதா? மிருகங்களை படைக்கும் போது காலை கீழே இழுத்து விட்டுட்டார், தலையை கீழே திருப்பி விட்டுட்டார். சர்ச்சுக்கு வந்துட்டு ஓன் தலையும் கீழே கிடக்கு. நீங்களை தலை நிமிர பண்ணி நிற்க வச்சிருக்கீங்கப்பா. தலை குனியக்கூடாது எங்கள் வாழ்க்கையில். எத்தனை பேர் கேளுங்க ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் தலை குனிஞ்சு இருக்கிற வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. தலை நிமிர செய்கிறவரே, கொஞ்சம் தலையை நிமிர்ந்தாவது சொல்லுங்கள். இப்போவாது நிமித்துங்க, உங்கள் தலையை கொஞ்சம் நிமித்தி சொல்லுங்கள். இந்த ஆலயத்தில் ஆண்டவரை பார்த்து, இயேசுவே எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவரே, நாங்கள் வந்து தலை கீழே போடுற ஆளாக இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. வியாதி வந்துருச்சுன்னு எல்லார் முன்னாலையும் வைக்கப்பட்டு அலையக்கூடாது. கடன் வந்துருச்சுன்னு வைக்கப்பட்டு அலையக்கூடாது. கொஞ்சம் கையை தட்டி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை தலை நிமிர செய்கிறவரே. நம்முடைய ஆண்டவர் யார்? சர்வ ஹல்லேலூயா. எழுதி எழுதி பாடுறோம் சில பாட்டு, தன்ன ஞாபகம் வருது பாட்டு இல்லை. தலை நிமிர்ந்து பாடுங்க, தலை நிமிர்ந்து பாடுங்க. ஆண்டவரே எங்களை தலை நிமிர கைய நல்லா வைத்து அப்பா, தலை நிமிர, தலை நிமிர சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல தலை வாழ்த்து. கேடகம் நீரே பாடுங்க, தலை நிமிர அதே மறுபடியும் சொல்லுங்க, தலை நிமிர, தலை நிமிர, தலை தெய்வ நீரே. கைதட்டி தலை நிமிர செய்கிறவரே, இன்னைக்கு கத்துறதை செய்ய போறாரு உனக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? வெக்கப்பட்டுட்டியா? இந்த பிரச்சனை வந்து என் குடும்பம் இப்படி போச்சு ஆண்டவரே. உன் தலையை அந்த பட்டணத்தில் நிமித்தி வைப்பார். எல்லாரும் முன்னாலே தலை நிமிர வைப்பார். ஓ ஹாலேலு. இது யாருக்கோ, இது தீர்க்கதர்சன வார்த்தை, இது உனக்கு தீர்க்கதர்சன வார்த்தை. உங்கள் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். ஒருவேளை நீங்கள் படிக்காமல் இருந்து, ஒருவேளை சாதாரணமாக அப்படி இருந்துருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளை தூக்கி நிறுத்தி தலை நிமிர வச்சு. அன்றைக்கி யோசிப்பால் யாக்கோபின் குடும்பம் நிமிர்ந்துச்சு இல்லை? எத்தனை பேர் விளங்குறீங்க? ஆமைன்னு சொல்லுங்கள். யாரோ அந்த பிள்ளையால் உன் குடும்பத்தில் நிமிர்ந்து நிற்ப, நீ தேவன் அந்த அற்புதத்தை செய்வார். தலை நிமிர செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ கேரி தந்தால் தனிமை, தனிமை ஏன் படுத்துறாருன்னா ஆண்டவர் கூட இருக்கணும். எத்தனை பேர் இது வரைக்கும் புரிஞ்சதா பிரசங்க? ஆமைன்னு சொல்லுங்கள். முதல்ல என்ன சொன்னேன், எலியா எந்த ஊர்? கீழே. உங்கள் ஊரை சொல்லிடாதீங்க. அவன் என்ன ஊர்? கீழையா. கீழையாத்தில் என்ன இருக்குது முக்கியமாக? பிசின் தைலம். மறக்காமல் போய் சொல்லிட்டே இருங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். அந்த பிசின் தைலம் யாரை குறிக்குது? அந்த பிசின் தைலம் நம்ம என்ன செய்யும்? சுகமாக்குமா? ரணத்தை சுகமாக்குமா? அற்புதம் செய்யுமா? இது வரைக்கும் உள்ளத்தில் நெஞ்சில் கைவி எத்தனை வேதனை வந்துச்சு இல்லை? உங்கள் எவ்வளோ ஹார்ட்டில் பெயின். பலர் சொன்ன வார்த்தையெல்லாம் நமக்கு வந்துச்சு. நம்மளை அவமானமாக பேசினவே இல்லை. எத்தனை பேர் நம்மளை என்னென்னவோ சொல்லியிருக்கான். ஆனால் எது சுகமாக்குச்சு? கீழே யாத்தீன்
அது கையில வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஓ ரபா க ரபா லபா ரபா ட ட டபா க ட டபா. இன்னைக்கு எல்லாம் நல்ல சட்டை போட்டுட்டாலே ஒருத்தனுக்கும் பிடிக்காது. இந்த காலத்தில் ஒரு நல்ல வண்டியில் போனால் அவன் வயிறு எரியறான்ல, முகத்தை நாலு தடவை சோப்பு போட்டு கழுவிட்டு போயிட்டாலே அவனுக்கு எரிச்சலாக தான் இருக்குது. அவன் சோப்பு வச்சுருப்பான், கழுவ மாட்டான். இப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். தலை நிமிர செய்கிற தேவன். இப்போ நான் லெட் மீ கம் டு தட் ஐசோலேஷன். ஐசோலேஷன் அந்த கேரித் என்பது பிரித்து. இப்போ கவனிங்க, நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். ஏன் ஆண்டவர் எலியாவை கேரித்துக்கு கொண்டு வந்தார்? ரெண்டு பாயிண்ட். ஒன்று, தனியாக யார் கூட இருக்க? ரெண்டாவது, தேசம் முழுது என்ன பெய்யலை ஆனால் யாருக்கு மட்டும் தண்ணி கிடைக்கும்? உங்களுக்கு மட்டும் எனக்கு கர்த்தர் தண்ணி கொடுத்துட்டே இருப்பார். யார் சாப்பிடலைனாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். எவ்வளோ கடனாக இருந்தாலும் நீ மேலே வெளியே வந்துடுவேன். ஓ ராபா கராபா. கர்த்தர் சொல்கிறார், யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, உன் சொந்தக்காரனுக்கு வேலை இருக்காது, அக்காவுக்கு வேலை இருக்காது, தம்பிக்கு ஒன்றும் இருக்காது, நீ என்ன நம்பினபடியினால் எல்லாம் புரிஞ்சவங்களா? உனக்கு ஆற்றுல தண்ணி இருக்கும், காகங்கள் வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கும். இவன் இந்த அங்கே இருக்கவங்களும் இந்த ஊரில் இருக்கவங்களும் இஸ்ரேல் தேசத்தில் அவன் வீட்டில் பொங்கி பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். எலியாவுக்கு ராஜா வீட்டிலேருந்து என்ன வருது? இந்த ராஜா வீட்டில் சிக்கனை வறுத்து டேபிளை அங்கே வச்சுருப்பான், காக்கா உள்ளே போய் தூக்கிட்டு வந்துடும். அவன் வேலைக்காரன் போய் விரட்ட போவான், வேகமாக ஓடி வந்துடும். அது வாய் திறந்து பேசுனா அது கீழே விழுந்துடும்ல, அதான் வாய் திறக்காது. வந்து எலியாவிட்ட கொடுத்துட்டு சொல்லியிருக்கோம், எலியா இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன், ராஜா வீட்டிலேருந்து அவன் விரட்டினா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும். அவன் தேங்க்ஸ் சொல்லி அனுப்ப உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். கொஞ்சம் கவனிங்க, சில நேரம் ஆற்று தண்ணியில் ஒன்று கொண்டு வைப்பார், ராஜா சாப்பாட்டு கிடைக்கும், ஆனால் திடீர்னு நின்று போயிடும். நாலாம் வசனம் வாசிங்க, ரெண்டு ராஜாக்கள் 17:4, ஆற்று தண்ணீர் வற்று போயிட்டு. அதை மட்டும் கரெக்டாக வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு, அந்த கான்டெக்ஸ்ட் மட்டும் வாசிங்க, கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். அந்த ஆறு வற்று போயிட்டுன்னு இருக்கா? அந்த ஆறு என்ன செஞ்சு போயிட்டு வற்று போயிட்டு. ஆமா, தண்ணி என்ன இல்லை, இல்லாம போச்சு. எல்லாம் சீக்கிரம் தயச்சோங்க. என்ன வத்தி போச்சு? ஆண்டவரையும் ஆத்துக்கிட்ட கொண்டு போவாரு, காக்காய் வச்சு சாப்பாடு கொடுப்பார். சில நேரத்தில் உங்க வீட்டில் நல்ல ஜெகஜோதியா நடக்கும், பணம் தாராளமா இருக்கும், திடீர்னு நின்று போயிடும். ஏன் தெரியுமா? காக்காயவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, யாரை பார்க்கணும்? ஏசு. புரிஞ்சா மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை வைத்து எங்கே சொல்லுங்க, ஆற்றின் தண்ணீர் நின்று போகும், காகம் கொண்டு வந்த உணவு நிற்கும். ஆனால் ஆண்டவர் கைவிடுவாரா? அட்ரஸை மாற்றி விடுறாரு. ஹல்லேலூயா. இல்லை, அட்ரஸை மாற்றுறாரு. 7 வாங்க. 7 வந்தீங்கன்னா உடனே அவனுக்கு ஒரு டைவர்ஷன் கொடுக்குறாரு. நம்ம ரோடு குழி தோண்டி போட்டால் வேறு வழி போன்றான்ல, அது மாதிரி ஒரு வழி அடைத்தால் இன்னொரு வழியை கற்று தரப்பார். புரிந்த ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆத்து தண்ணி பத்தி போச்சு, காக்கா சாப்பாடு நின்று போச்சு. இப்போ 7 வாசிங்க. நீ எழுந்து 9 சீதோனுக்கு அடித்த. எதுக்கு அடுத்த? சீதோனுக்கு அடுத்த. சாரி பார்த்து ஊருக்கு, நீ பார்த்து ஊருக்கு போய் அவ்வளவுதான், அங்கே தங்கி இருக்கு. எல்லா கை சீக்கிரம் வைத்துக்க. ஒரு வழி அடைந்தால், ஒரு வழி அடைஞ்சா இன்னொரு வழியை தரப்ப. இவன் வேலை கொடுக்கல, இன்னொருத்த வேலை கொடுப்பான். இந்த ஆபீசர் உனக்கு கையெழுத்து போடலையே, ஃபைல் ப்ரமோஷன், அடுத்த ஆபீஸ் வருவான். கை தட்டி கத்தர் ஆர்ப்பரி, தேவன் செய்வார். ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆளியா கத்தர் என கொண்டு ஓய்த்துவாரு. இதெல்லாம் நடக்க போது, இந்த சபையில நிறைவேற போது. ஹல்லேலூயா. ஒரு டாக்டர் ஒருவேளை உனக்கு ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிடுவாரு, இன்னொருத்தர் வச்சு நமக்கு சிம்பிளா வேலையை முடிச்சிருவாரு. நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ. புரிஞ்சவங்களை ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதை நினைத்து நீ கலங்காத, அவர் உன்னை பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. எலியா நல்ல ஜாலியாக கறி தாத்து தண்ணியை குடிச்சிட்டு இருந்தான். எத்தனை பேர் நீ கவலை இல்லாமல் இருப்பீங்க? என்ன மாறினாலும் கவலைப்படாமல் இருப்பீங்களா? சில பேர் நல்லா பேசிக்கிட்டே இருப்போம், 10 நம்ம கூட பேச மாட்டான். வீட்டில் கூட நல்ல சாப்பாடு நடக்கும், அம்மாவுக்கு கொஞ்சம் விலவீன் ஆகிட்டு 2 கஞ்சி தான் ஊற்றுவாங்க. சத்தமடாமல் இரு. எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? கை தூக்க மாட்டேங்கிங்களே சிலர்லாம். இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன். அட்ஜஸ்ட் யுவர் லைஃப். கையை சுற்றி மாற்றங்களை நான் ஏற்றுக்கிடுவேன். சொல்லுங்கள். நான் கேரித்து தண்ணி தான் குடிப்பேன். பாலாத்து இந்த டவுன்ஷிப்பில் சொல்லுவாங்கள்ல, நான் பாலாத்து தண்ணி தான் குடிப்பேன். அந்த தண்ணி எப்படி வருது அவங்களுக்கு தெரியாது. இங்கே நாங்கள் குடிச்சு தான் மீதி அங்கே உள்ளே வருது. அது பெரிய சத்தியம்.
அப்போ சில நேரம் கேரி தாட்டு தண்ணி தான் குடிப்பேன்னா அது நின்றுடும். சில நேரம் இந்த ராஜா வெட்டி சாப்பாடு தான் சாப்பிடுவேன். சில சொல்லுவாங்க, ஃபேன் இல்லாமல் தூங்க மாட்டேன், ஏசி இல்லாமல் தூங்க மாட்டேன், காலையில் எழும்பின உடனே பல் விழுக்காமலே டீ குடிச்சு தான் பழக்கம். ஆட பாவமே, உன்னை மாற்றுவார், இரு எல்லாத்தையும் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க, மாற்றத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா சொல்லுங்கள். ஐ வில் அக்செப்ட் ஆல் தி சேஞ்சஸ். சீக்கிரம் நேரம் ஆச்சு, சொல்லுங்கள். எல்லா மாற்றத்தை ஏற்றுக்கொள்வேன். நம்மகிட்ட சிரித்து பேசுகிறேன் பேசாமல் போனால் அது விட்டு தொலை, டீ கிடைக்கலன்னா அது விட்டு தொலை, எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு பேசாமல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஆமைன்னு சொல்லுங்கள். ஹலோ எழுவையா. போன வாரம் எங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங், அதில் மத்தியானம் சாப்பாடு வச்சுருந்தாங்க. நான் போய் லைன் நின்று போய் எடுக்க போதுக்குள்ள சட்டியில் சாப்பாடு காலியாக போச்சு, ஒரு கரண்டி தான் இருந்துச்சு. அப்போ அந்த சர்வ் பண்ணுறவங்க சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிறைய சாப்பாடு வருது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த ஒரு கரண்டி எனக்கு போதும் அப்படின்ட்டு. சில நேரத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுனா கத்த நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் சொன்னது ஆமேன்னு சொல்லிட்டு கிடக்காதீங்க, நான் சொன்னதை சொல்லுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணு. பக்கத்தில் கை கொடுத்து ஒராள்கிட்ட சொல், அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒழுங்கு, அட்ஜஸ்ட் பண்ணு, காரியங்களெல்லாம் அட்ஜஸ்ட் சொல்லிட்டீங்களா பக்கத்தில் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. கேரி தாத்தல் தண்ணி வற்றி போயிடும், காக்கா நின்றுடும், உனக்கு ஆண்டவர் வேற ஒரு அட்ரஸ் கொடுப்பார். ஹாலே லூயா. இந்த எலியா நினைச்சார், பரவாயில்ல வேற ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்கு போகலாம் அப்படின்னு போனால், நான் அவளை அந்த அந்த ஆளை பற்றி சொல்லட்டுமா? விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற விதவை. சத்தமாக சொல்லுங்கள், யாராக தான்? நல்ல ஒரு பொம்பளைகிட்ட கொண்டு விட்டாலும் அது பரவாயில்ல, பணக்காரிகிட்ட கொண்டு விட்டாலும் பரவாயில்ல, ரொட்டி சுடுறதுக்கு என்ன கிடையாது அவளுக்கு? விறகு கிடையாது. அங்கே கொண்டு யாரை கொண்டு விடுறாரு? உங்களை இந்த மாதிரி விட்டால் என்ன செய்வீங்க, என்ன செய்ய போகிறீங்க? கற்று வேறு யாரை சொன்ன அட்ஜஸ்ட் பண்ணி, வெரி குட், சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். விறகு பொறுக்குகிற விதவை, சத்தமாக சொல்லுங்கள். கேரித்து தண்ணி போய் இப்போ என்ன விதவை? எளிய போய் நின்று பார்க்கலாம், அவன் விறகு பொறிக்கிறான். அட பாதம் வெத்தி அப்பா, உனக்கே தோசை சுட என்ன இல்லை, விறகு இல்லையே. நான் இப்போ ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்திட்டுமா, வாசிங்க. எரேமியா, நம்ம ஆண்டவர்கிட்ட விறகு எல்லாமே இருக்கு, அது தெரியுமா? வாசிங்க எரேமியா 5:14, சீக்கிரம் வாசிங்க. இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்னியும். பாருங்க எலியாவே, உன் வாயில் இருக்கிற வார்த்தை அக்னியும், இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். அப்ப விறகை உண்டாக்கவும் தேவனாலே முடியும். புரிஞ்ச ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரால செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. இப்ப எலியா கிட்ட என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது. அந்த அம்மா கிட்ட விறகு இல்லை அப்படின்னாலும் விறகை உண்டாக்க யாரால முடியும்? ஆண்டவர் நம்பர் கேவைத்தி ஒரு எலியில சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்காகவே ஒரு கம்பெனியை கற்று திறப்பார், உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்குமே ஒரு ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். கைதடி சோத்திரம் பண்ணு, தேவன் எதையாதவனை செய்வார். ஹல்லேலூயா. உனக்காகவே தேவன் ஒன்றை செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நான் போயிருந்தேன், பதிவாளர் அலுவலகத்தில் இருந்தேன். அப்போது அந்த ஆஃபீஸர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனில் ஒரு ஆஃபீஸர் சொல்கிறார், எப்பா வெள்ளிமாக்கத்துலேருந்து அவனை தூக்கிட்டோம், இவனை கொண்டு அங்கே போடு. இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா? ஒருத்தனை தூக்கி ஒருத்தனை போடுவேன். நான் அந்த அம்மா பேசிக்கிட்டு எனக்கு ஜாலி சந்தோஷம், ஓ இப்படிலாம் நடக்குதா? அப்போ ஜோமன்லாமே நினச்சிக்கிட்டேன். உடனே ஆண்டவரே எங்கள் ஆட்களுக்கு இப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்லி சொன்னேன். உடனே அங்கே இருந்துக்கிட்டே ஜோமன் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் என்னவா மாற்றிட்டு, ஜபமாக மாற்று. புரிஞ்சாலும் புரியாட்டு கை தூக்கிடுங்க, தூக்கிட போகிறீங்க, தோத்திர மாட்டுங்க. ஆலே லூயா. அந்நிய பாசங்களை பேசுங்க. ஆண்டவரே, விறகில்லாத விதவை, என் தேவனே விறகை வச்சிருக்கிறீர், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமேன் சொல்லுங்க. ஹாலே லூயா. எலியாவின் தேவையை சந்திப்பது விதவையா, காகமா, கேரி தாரா, அல்லது தேவனா? பதில் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. உன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், நல்ல புருஷன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைதான், ஆனா அவங்க தான் உன்னை காப்பாத்தி விடணும், முடியாம போச்சுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஒருத்தர் அங்க ரெடியா அங்க இருக்கிறார் எப்போதுமே. அந்த கேரி தாட்டு கொண்டு போனதும் இயேசுதான், விதவீட்டை கொண்டு போறதும் அவரு தான், அவளுக்கு சாப்பாட்டை கொடுத்து உனக்கு கொடுக்க வைக்கிறது அவர் தான். புரிஞ்ச கரங்களை தேடி ஆர்ப்பாரு, எதையும் செய்ய வல்லவர் அவர். ஏசு எதையும் செய்ய வல்லவர். அதனால இவர் இருந்த போயிட்டாரு, இவரு போயிட்டாரு, அவர் இல்லையே, ஐயோ அவர் இருந்தால் அப்படி செஞ்சிருப்பார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, டோன்ட் வரி. கேரி தத்து மாறு போனால் அங்கே விதவை, விறகு இல்லாத விதவையை கத்தர் கொடுப்பார். எனக்கு டைம் இல்லை, விறகு இல்லாத விதவை போனால்
அடுத்தது சுட சுட தேவ தூதன் அப்பம் கொண்டு வந்து கொடுக்கான். தெரியுமா உங்களுக்கு, 19 அதிகாரத்தில் காக்கா சாப்பாடு போய் விதவை சாப்பாடு போய் 19:3 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:3 வாசிங்க. அங்கே சாப்பாடு எங்கிருந்து வருது பாருங்க. ஹெவன்லி ஃபுட். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் வந்து கட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சுட சுடப்போம் புரிஞ்சு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீக்கிரம் கை தூக்கி எங்கூட சொல்லுங்க. கேரி தாத்து வத்தினாலும் சீக்கிரம் சொல்லுங்க. காகம் சாப்பாடு கொண்டு வராட்டியும் சொல்ல மாட்டீங்களோ? நல்ல சொன்னதான் சொல்லுவீங்களோ? கல்பாக்கன் டவுன்ஷிப் அப்படி சொன்னால் சொல்லுவீங்களா? புது பண்ணா சொல்லுவீங்களா? இது சொல்ல மாட்டீங்க. காகம் என்ன கொண்டு வராட்டியும், ஆ சாப்பாடு கொண்டு வராட்டியும், விறகில்லாத விதவையிட்டிருந்து அப்பம் வராட்டியும், கையை நல்ல மேலே உயர்த்தி பாரலோகத்திலிருந்து அப்பம் வரப்படும். அந்த தண்ணி தூதன் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான்? கை தட்டுங்க அந்த தூதனுக்கு. சோத்திரம் பண்ணி எங்கேருந்து வரும்? ஓ ரபா கரபா, அந்த ஏஞ்சல் ப்ராட் த வாட்டர், ஹி ப்ராட் த பிரெட். கேரி தாத்து வத்தி போனாலும் பரலோக தண்ணீர் வற்றாது. விதவையின் வீட்டில் அப்பம் இல்லாமல் போனாலும் பரலோகத்தில் அப்பம் இல்லாமல் போகாது. எத்தனை பேர் இந்த அனுபவம் வேணும்? என்னை நடத்திடும் இயேசுவே, ஆச்சரியமான தேவன். இப்போ இதுக்கெல்லாம் எலியாகிட்ட என்ன வார்த்தை இருக்குதுங்க? கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு நேரம் இல்லை. அந்த அம்மாட்ட அவர் என்ன வார்த்தை சொன்னார் பாருங்க. அந்த விறகு இல்லாமல் இருந்தாலும் அந்த அம்மாட்ட என்ன சொன்னா அப்படின்னா, அந்த அவட்ட 2 வார்த்தை தான் சொல்றாரு. கூப்பிட்டு 12 கடைசி வரி வாசிங்க. நீ போய் என்ன செய்ய, 13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி என்ன செய்ய, ஆயத்தப்படுத்து. இப்போ வேகமா அந்த கீழே நீங்க வந்தீங்கன்னா 17 வசனம் சாரி 16 வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொந்த வார்த்தையின் படி. அதை மட்டும் 3 தடவை சத்தமா சொல்லுங்க. கர்த்தர், மறுபடியும் சொல்லுங்க. 2வது, கர்த்தர் நீ கொண்டு சொன்ன வார்த்தை. 3வது, கை வைத்து சொல்லுங்க. எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின். இப்ப நீங்க சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படியே. சீக்கிரம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சொன்னபடியே என் வாழ்க்கையில எல்லாம் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. கேரி தாத்து வற்றி போனாலும், காக்கா நின்று போனாலும், விறகில்லாத விதவியால் அப்பம் கொடுக்கறதெல்லாம் முடியாமல் போனாலும், வானத்திலிருந்து அப்பம் பரப்படும். யாருடைய வார்த்தை இருக்குதாங்க? கர்த்தருடைய வார்த்தை. இப்போ ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் வேகமாக. எலியா ஆண்டுடைய வார்த்தை இருந்துச்சு, அதே நேரத்தில் இவனுக்கு சோர்வு வந்துருச்சு. விசுவாசிகள் வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு டயர்டு வரும், சோர்வு வரும், பயந்துடக்கூடாது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிக்கு என்ன வந்துருச்சு? 19வது அதிகாரத்தில் அவர் என்ன, இவ்வளோ நேரம் ஆண்டுடைய வார்த்தையை பேசினவர், 19:4 போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே எவ்வளோ பிரச்சனையாக இருக்கப்பா, போதும் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. அதனால நீ பாவி கிடையாது, பாவி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள தான் இருக்குது. அப்படி உனக்கு சோர்வு வரும்போது பரலோகமே இறங்கி வந்துடும். நீ சோர்ந்து போனீன்னா யார் இறங்கி வருவா? விளங்கின ஆமைன்னு சொல்லுங்க. புரிஞ்ச ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15வது வசனம் அந்த 19:15, கர்த்தர் அவனை பார்த்து வாசிங்க. எதை பார்த்து? கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு. போதும் போதும், அதை மட்டும். கர்த்தர் அவனை, அவ்வளவுதான், கான்டெக்ஸ்ட் மட்டும்தான். கர்த்தர் அவனை பார்த்து, அந்த 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் வந்து பார்த்தாரு போனாரு. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தான் உண்டாச்சு. ஆனா இவனுக்கு டயர்டாகி ஃபெடப்பான உடனே யார நேரம் வந்துட்டான்? புரிஞ்சவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை வைத்துங்க. கேரி தாற்று வட்டி போய், காகம் உணவு கொண்டு வராமல் போய், விறகு இல்லாத விதவியால் முடியாமல் போனால் பரலோகமே இறங்கி வரும். கர்த்தரனை பார்ப்பார். ஓ ரபா கரபா லபா ஹரா. கரங்களை தேடி யார் படித்து கொண்டே இருங்க. இந்த வார்த்தை யாருக்கா வந்துட்டு இருக்குது? இந்த வார்த்தையின்படியே தேவன் செய்ய போகிறார். இந்த சபைக்கு இருக்கிற உனக்கு அவர் செய்வார். அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் இந்த எலியாவுக்கு சோறு வந்ததுக்கு காரணம் இசபேல்னு ஒருத்தி தான், ராஜா அவருடைய மனைவி. அவன் பயங்கரமான ஆள். அதெல்லாம் அது பெரிய சப்ஜெக்ட், அது முக்கியமான நாளில் பேசுகிறேன். ஆகவே இது மிக முக்கியம். ஆனால் உன் வேலையை வந்து யார்கிட்ட காமிக்கக்கூடாது? தீர்க்கதரிசிகள்கிட்ட. கொஞ்சம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உன் வேலையை தீர்க்கதரிசிகள்லாம் காமிக்காத, ஆண்டவர்கிட்ட காமிக்காத. சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள், திரும்பி சொல்லுங்களேன். அந்த இசபேலை கர்த்தரையே பார்த்துக்கிட்டார். செல்லத்தில் நமக்கு எதிரிகள் இருப்பாங்க, யார் பார்த்துக்கிடுவா? நீங்கள் போய் அவங்கள அடிக்காதீங்க, அழிக்காதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க. யார் பார்த்துக்கிடுவா? எதிரிகளை அவரே பார்த்துக்கிடுவார். ஆனால் அந்த எதிரியால் உங்களுக்கு டயர்டு வந்தால் ஆண்டவரே அப்பம் தருவார்.
இது வரைக்கும் புரிஞ்ச ஆமைன்னு சொல்லுங்க. எதிரியும் அவரே பார்த்துக்கிடுவார், நீ டயர்டான உனக்கு என்ன தருவார்? ராமன் சொல்லுங்க. எந்த அருமையான ஆண்டவர், எந்த மகத்துவ தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரப் கபா ரபாலா. எழுந்திருப்போம், கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. எலியாவின் தேவன் அவனுக்கு நம்முடைய தேவனாய் நம்பத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் கை வைத்து இப்போ நான் கேட்குற வார்த்தைக்கு மட்டும் பதில் சொல்லிட்டே வாங்க. நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரா? தெரிந்து கொண்டவர்களுக்கு வார்த்தை எப்படி மாறும்? வல்லமையா மாறும். சத்தமா சொல்லுங்க, தெரிந்து கொண்டவர்களுக்கு என்ன மாறும்? இப்ப கைவிதி சொல்ல, என்னை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் எனக்கு கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். எலியாவை கொண்டு அவனுக்கு மட்டும் சாப்பாடு கிடைக்கல, தேசத்துக்கே வல்லமா வந்துச்சு. கர்த்தருங்க சொல்றாரு, உனக்கு மட்டும் இல்லை, உன்னை கொண்டு உன் குடும்பத்துக்கு, உன் ஜாதி ஜனங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்ய போறேன். கைதட்டி யார் பறிக்கலாமா? முடிஞ்சவங்க எல்லாம் சௌத்திரமணி இயேசுவே, என்னை கொண்டு நீ செய்ய போகிறீ. ஆறு வத்தி போச்சுன்னா சாரி பார்த்து கூட்டிட்டு போவார், அவ்வளவுதான். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கர்த்தர் கொண்டு போகிற வழிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரு, எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனே. எத்தனை பேர் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவன் சொல்றாங்க மட்டும். எப்படி நடத்துவார் அவனை? யாரை கொண்டு அற்புதம் செய்வாரா? என்ன தண்ணி வத்தனால காப்பாத்துவாரா? ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார்? எத்தனை பேர் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேற போதா? கை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட அவ்வளவு என் வாழ்க்கையில நிறைவேற போகுது ஆண்டவரே. I am going to see in my life. வார்த்தையின்படியே செய்ய ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. கீழையாத்தின் பிசின் தைலமே, யார் இல்லைனாலும் எங்களுக்கு பிசின் தைலம் உண்டு. மனுஷன் இல்லாத இடத்துல காகங்களை அனுப்புவீர். எல்லாம் காஞ்சி போனாலும் ஆற்றின் தண்ணீர் உண்டு. உலகத்தில் எல்லாம் ட்ரையாக போயிடுச்சுன்னா பரலோக தண்ணிக்குள்ள இறங்கி வரும். இந்த அற்புதமான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். ரத்தத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வசனம் கேட்ட எல்லா பிள்ளைகளும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படட்டும். ஆசீர்வதியும் மகிமையும் கனமும் துதியும் இயேசு ராஜாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, Number 620, East Coast Road, Pudupattinam, Kalpakkam, 603102.